ஹலோ மச்சி. ஹலோ மச்சான், ஒரு ப்ராப்ளம்டா. நடந்தது ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கணும். பானிக் ஆகாதடா, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. நியோகோவ் என்ற புதிய வகையான சார்ஸ் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதாக வுகானைச் சேர்ந்த வைரஸ் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுவாக பறவைகள் விலங்குகளிடம் பல வகையான வைரஸ்கள் இருக்கும். உதாரணமாக வவ்வால்களிடம் பல லட்சக்கணக்கான வைரஸ்கள் உடலில் இருக்கும். பன்றிகளிடம் கூட நிறைய வகையான வைரஸ்கள் இருக்கும். ஆனால் இந்த வைரஸ் எல்லாம் அப்படியே மனிதர்களை தாக்கிவிடாது. உதாரணமாக ஒரு பன்றியை அல்லது வவ்வாலை தொடுவதால் உங்களுக்கு அதன் வைரஸ் பரவும் என்று சொல்ல முடியாது. விலங்குகளிடம் இருக்கும் வைரஸ் ஒன்று மனிதர்களிடம் பரவ வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தேவை, அதுதான் உருமாற்றம். அதாவது விலங்குகளிடையே பரவும் ஒரு வைரஸ் மனிதர்களின் செல்களை துளைத்து அதில் பெருக்கம் அடைய வேண்டும் என்றால் அதற்கான உருமாற்றம் அந்த வைரஸிடம் இருக்க வேண்டும். அதாவது மனிதர்களிடம் பரவுவதற்கு ஏற்ற குணங்கள் RNA, DNA, புரோட்டீன் போன்றவை அந்த வைரஸிடம் இருக்கும். இதனால் தான் விலங்குகளிடம் பல லட்சம் வைரஸ்கள் பரவினாலும் அவை எல்லாமே மனிதர்களை தாக்கவில்லை. சமயங்களில் ஏதாவது ஒரு வைரஸ் இப்படி உருமாற்றம் அடைந்து மனிதர்களுக்கு ஏற்றபடி மாறி மனிதர்களிடம் பரவும் திறன் பெறும் வவ்வால்களிடம் இருந்ததாக கருதப்படும் சார்ஸ் கோவிட் குடும்ப வைரஸ்கள் மனித குலத்திற்கு தாவியது இப்படித்தான். எப்போது ஏற்பட்ட சில உருமாற்றங்கள் காரணமாக சார்ஸ் கோவிட் குடும்பத்தின் வைரஸ்கள் மனிதர்களை தாக்க தொடங்கியது. அப்படித்தான் சார்ஸ் கோவிட் குடும்பத்தின் முதல் தாக்குதலாக கருதப்படும் சார்ஸ் கோவிட் 1 தாக்குதல் 2003-2004 ஹாங்காங் உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் ஏற்பட்டது. இதை சுருக்கமாக சார்ஸ் என்று அப்போது அழைத்தனர். அதேபோல்தான் சார்ஸ் கோவிட் குடும்ப இன்னொரு வைரஸால் மிடில் ஈஸ்ட் வைரஸ் எனப்படும் மெர்ஸ் மத்திய கிழக்கு நாடுகளில் தாக்கியது. இது 2012 மத்திய கிழக்கு நாடுகளில் பரவியது. இப்போது நம்மை வீட்டில் முடக்கியிருக்கும் COVID-19 என்பதும் இதே சார்ஸ் கோவிட் குடும்பத்தைச் சேர்ந்ததுதான். இதை சார்ஸ் கோவிட் 2 என்றுதான் அழைத்து வருகின்றனர். ஓகே, விஷயத்திற்கு வருவோம். சார்ஸ் கோவிட் குடும்பத்தில் இந்த 3 வைரஸ்கள் தான் இருக்கிறதா என்றால் இல்லை. இன்னும் பல வைரஸ்கள் இந்த சார்ஸ் கோவிட் குடும்பத்தில் உள்ளன. அதன் கணக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு இடையே மாறுபடும். சரி, மனிதர்களிடம் பரவும் போது இப்போது ஏன் பயமுறுத்துகிறார்கள் என்று கேட்கிறீர்களா? நியோகோ பற்றி இப்போது எச்சரிக்கை விடுக்க காரணம் இருக்கிறது. இப்போது பரவும் கொரோனா வைரஸை விட இது பல மடங்கு சக்தி வாய்ந்தது. கொரோனா வைரஸ் மிக வேகமாக பரவும் திறன் கொண்டது. மெர்ஸ் வைரஸ் அதிக மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நியோகோ இதன் இரண்டின் கலவையாக உள்ளது. அதாவது மிக வேகமாக பரவும், அதே போல் மிக அதிக மரணத்தை ஏற்படுத்தும் என்றும் நியோகோ குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது கொரோனா வைரஸின் மரண சதவிகிதம் 3.4% தான் உலகம் முழுக்க. அதாவது 36.3 கோடி பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 56.3 லட்சம் பேர் தான் பலியாகி உள்ளனர். ஆனால் நியோகோ வந்தால் மரண சதவிகிதம் 33.33% இருக்கும். அதாவது 100 பேர் பாதிக்கப்பட்டால் 33-க்கு 34 பேர் பலியாகும் வாய்ப்புகள் உள்ளன. இப்போது கொரோனாவோடு ஒப்பிட்டால் 56.3 லட்சம் நியோகோ கேஸ்களுக்கு 18 கோடி பேர் பலியாகி இருப்பார். கேட்கவே மலைப்பாக இருக்கிறது அல்லவா? கொரோனா என்பது கடைசி வைரஸ் இல்லை, இன்னும் பல வைரஸ்கள் உலகம் முழுக்க உள்ளது. பல புதிய பெருந்தொற்றுகள் உலகை தாக்கலாம். மக்கள் இப்போதே கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவ கட்டமைப்புகளை அரசுகள் முறையாக உருவாக்க வேண்டும் என்று கடந்த வருடமே உலக சுகாதார மையம் எச்சரிக்கை விடுத்தது. அவர்கள் எச்சரிக்கை விடுத்தது போலவே நியோகோ என்ற புதிய பூதம் மனிதர்களுக்கு மிக அருகில் தாக்க தயாராகி கொண்டிருக்கிறது. அமோக என்னடி பிரச்சனை? ஊமல இருக்கோதுல என்கிட்ட பேச போறாங்கடி? நந்தினியோட கோவம்